கம்சன் கிருஷ்ணனின் வீர செயல்களை கேள்விப்பட்டு என்ன பெரிய முளையை சுண்டு விரலால் தூக்கினானா ஆமாம் அரசே அப்படிப்பட்டவனை ஏன் உயிருடன் விட்டு வைத்துள்ளீர்கள் எல்லாம் முயற்சியும் செய்தோம் ஆனால் இன்னும் பதினைந்து நாட்களில் வில்வித்தை போட்டி நடைபெறும் என்று எல்லோருக்கும் கிருஷ்ணனுக்கும் சேர்த்து அழை சரி அரசே ஆனால் போட்டிக்கு வரும் கிருஷ்ணன் உயிருடன் திரும்பிச் செல்லக்கூடாது பிரத்யோதாவை அனுப்பிவிட்டு சனுராவை அழைத்தார் சனுரா பிரத்யோதாவால் கிருஷ்ணனை கொல்ல முடியவில்லை என்றால் நீ மல்யுத்த போட்டிக்கு அழைத்து அவனை கொன்றுவிடு நீ செல்லலாம் கம்சன் யானை பாகனை அழைத்து நீ நுழைவாயிலில் நில் கிருஷ்ணன் வெளியில் வந்தால் யானையைக் கொண்டு அவனைக் கொன்றுவிடு பிறகு கம்சன் புத்தி கூர்மையுள்ள அக்குராவை அழைத்து அகுரா கிருஷ்ணனைப் பற்றி இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் நீ சென்று அவனைப் போட்டியில் கலந்து கொள்ள மதுராவிற்கு அழைத்து வர வேண்டும் நந்தகோபரே நீங்கள் கிருஷ்ணனை என்னுடன் மதுராவிற்கு அனுப்ப வேண்டும் மன்னிக்க வேண்டும் கம்சனை நம்ப மாட்டேன் என் மகனையும் அனுப்ப மாட்டேன் அக்குரா கிருஷ்ணனின் பிறப்பை பற்றிய உண்மைகளை கூறினார் இல்லை நான் நம்ப மாட்டேன் கேட்டாயா கிருஷ்ணா தேவிகிதான் உன் தாய் என்கிறார் கவலைப்படாதீர்கள் அம்மா நீங்கள்தான் என்னுடைய தாய் தந்தையே நான் மதுரா செல்ல பெரியவர்களின் அனுமதி வேண்டும் அப்படிச் சொல் மகனே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் மறுநாள் காலையில் கிருஷ்ணரும் பலராமரும் மதுராவிற்கு புறப்பட்டனர் சீக்கிரம் வந்துவிடுங்கள் மதுராவை அடைந்த கிருஷ்ணர் வில் வித்தை நடக்கும் மாளிகைக்கு சென்று நான் வில்லை பார்க்கலாமா நிச்சயமாக உள்ளே வாருங்கள் இவனை கொல்ல வேண்டும் ஓ அந்த வில் இதுதானா சுலபமாக எடுத்து விடலாம் போல் இருக்கிறதே இல்லை எங்கள் மல்யுத்த வீரர் சனூராவே தூக்க முடியாமல் விட்டுவிட்டார் அப்படியா எங்கே பார்க்கலாம் கிருஷ்ணர் வில்லை எடுத்து உடைத்து விட்டார் கிருஷ்ணருக்கு வெற்றி நம்மை காப்பாற்ற வந்தவர் பிரத்யோதா கம்சனிடம் சென்று விஷயத்தை கூற அவன் வில்லை உடைக்கும் வரை நீ பார்த்துக் கொண்டிருந்தாயா உனக்கு நான் என்ன கட்டளை மறந்து விட்டாயா இல்லை அரசே ஆனால் அவன் பின்னால் மக்கள் கூட்டம் இருந்ததால் ஒன்றும் செய்ய முடியவில்லை மறுநாள் காலையில் கிருஷ்ணன் அரண்மனை வாயலை அடைந்த போது யானை ஒன்று தாக்க முயல கிருஷ்ணன் யானையைத் தூக்கி வீசி எறிந்தார் பிறகு மல்யுத்தம் நடக்கும் அரங்கிற்குச் சென்றார் கிருஷ்ணா உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னுடன் மோத தயாரா நான் தயார் வா பார்த்துவிடலாம் இருவரும் சண்டையிட்டனர் கிருஷ்ணர் சனுராவை தூக்கி எரிந்து கொன்றார் வெற்றி வெற்றி கிருஷ்ணருக்கே வெற்றி பிறகு கிருஷ்ணர் கம்சனை நோக்கி பாய்ந்து கொன்றார் மக்கள் அதிர்ச்சியால் வாயடைத்து நிற்க கிருஷ்ணர் கம்சனின் மகுடத்தை எடுத்துக் கொண்டு சிறைச்சாலைக்குச் சென்றார் வணக்கம் அரசே கிருஷ்ணா நான் தங்களுடைய மகுடத்தை கொண்டு வந்துள்ளேன் இல்லை நீதான் இந்த நாட்டை ஆள வேண்டும் தாங்களே அதற்கு உரியவர் கிருஷ்ணர் இதேபோல் பல காலங்கள் வாழ்ந்து தீயவர்களை அழித்து நன்மைகள் பல செய்தார்